ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு காஃபி கடை. பிக் பாஸ் சீசன் 5 டே 33க்கான ஒரு ரிவ்யூ தான். ரெண்டு நாளாக ரிவ்யூ போடல, ஒரு நாள் காரணம் பவர் கட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ என்னத்தை போட்டோம்னு சொல்லி விட்டேன். ஸோ நேற்று 4 ஹவர்ஸ், ஸோ நேற்று எந்த சம்பவங்களும் பெருசாக நடக்கலை, அதனால நான் நேற்று ஒரு ரிவ்யூ பண்ணேன். இன்னொன்று தீபாவளி. ஸோ இப்போ தீபாவளி முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து இன்னைக்கு எபிசோட் பார்த்தேன். எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோமோஸ்லாம் பார்த்தேன். சரி, நான் எப்படி நினச்சேன்னா, சரி உங்கள் உருட்டு உங்கள் எடிட்டு அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். பரவாயில்ல, ஓரளவு இந்த எபிசோட் நல்லாவே இருந்தது. ஆனால் நிறைய டவுட்ஸையும் ஏற்படுது இருக்கு இந்த எபிசோட்ஸு. ஸோ அதை எல்லாமே கிளாரிஃபை பண்ணலாம். உண்மையாகவே இந்த அசுர மாற்றம்னு சொல்கிறோம்ல, வளர்ச்சியில் மாற்றம், திருதிப்புனா ஆவி பூந்த மாதிரி இவங்க கேம் விளையாண்ட விஷயங்கள்லாம் லைட்டாக டவுட்டாகவும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றியுமே இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல் தர்பார் சாங் இன்னைக்கு வந்து போட்டாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படம் வந்து ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு போல். ஸோ அதற்கான ஒரு ப்ரொமோஷனாக வந்து சசிகுமார் அவர்களோட டைலாக்ஸ்லாம் வச்சு. ஸோ இதை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அந்த கேம் வரை அவங்க சேஃப் கேம் தான் விளாண்டாடுங்க. ஸோ யாருக்கு சொல்லி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, ஸோ யாருக்கு கொடுத்தா கோவப்பட மாட்டாங்க, ஸோ இல்லை ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை எப்படி அவங்களுக்கு நோகாமல் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணாங்க. பட் தாமரேகா மட்டும்தான் ஓப்பனாக அபிநயத்தை உழைச்சி, நான் அப்படி இல்லை, நீங்கள் அப்படி பேசாதீங்க, நான் கமல் சார்கிட்ட பேசுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. தாமரேகாவோட ப்ளஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசுகிறது. தாமரேகாவோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி பேசுறதுங்கிறது தெரில. இன்னொன்று, தாமரேகாவை எந்த இடத்துலையுமே இதை குறை சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் வந்த நிறைய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரேகா மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ஸும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா ஃபீல்டில் இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு கேமரா முன்னாடி எப்படி நடந்துக்கணும், ஸோ எப்படி பேசணுங்கிற ஒரு சில விஷயங்கள் தெரியும். பட் தாமரேகா ஷைகா நாடகத்துலேருந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இன்னொன்று, தாமரேகா பேசுகிறது எல்லாமே கிராமத்து ஏரியாக்களில் பெண்கள் ஒரு சண்டையிலேயோ ஒரு விஷயத்தை ஓவர அக்ரெசிவாக சொல்லும் போதோ அந்த டோனில் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் தாமரேகா நடந்துக்கிட்ட விஷயங்கள் ஒரு கிராமத்து ஏரியாவில் உள்ள ஒரு பையனாக அது புரிஞ்சிக்க முடியுது. அது அந்தளவுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. இன்னொன்று, இந்த சோஷியல் மீடியாலேயும் சரி மீடியாலேயும் சரி இந்த ஹெப்புங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து நாங்கள் மேலே அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க நடந்துக்கிறதெல்லாம் வந்து நாகரீகமான செயல், கிராமத்தில் வந்து அக்ரெசிவாக பேசினா அது அநாகரீகமான செயல், இந்த மாதிரியான சூழல்லாம் உருவாகிருக்கு. ஸோ அதை வச்சு பார்த்து நிறைய பேர் வந்து தாமதி பண்ணது தப்பு, ஒரு பொது வெளியில் எப்படி இப்படிலாம் பேசலாம், கையை ஓங்கலாம், அடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்க்கும்போது இது எங்கள் ஒரு கொலாடி சண்டையில் இப்படி தான் நடக்கும். ஸோ அதனால் இதை பெருசாக நம்ம வந்து இதை ஆராய்ந்து இதுக்குள்ளே நடந்த தப்பு தைட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அந்த சம்பவத்தை நம்ம பெருசாக கொண்டு போவேனா கமல் சார் நாளைக்கு வந்து அதை பேசி ஷார்ட் அவுட் பண்ணிடுவார். ஏன்னா கமல் சாருக்கு தான் இதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். ஏன்னா வந்து கமல் சார் எல்லா பேரியரையும் உடைச்சி ஒரு படம் பண்ணவர், எல்லா செட் ஆஃப் பீப்புளுக்கும் படம் பண்ணியிருக்காரு. ஸோ பீப்புளை காமனாக ட்ரீட் பண்ணவரால் அவரும் ஒருத்தர்னு வச்சுங்களேன், நான் படத்தை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த தாமரைக்கோட ஸ்லாங்கை ஈஸியாக புரிஞ்சுப்பாருங்கிற ஒரு எண்ணம் எனக்குலையுமே இருக்குது. ஏன்னா டாஸ்க் 2, ஆக்சுவலாக இந்த டாஸ்கில் வின் பண்ணுறவங்க எல்லாருமே தலைவர் டாஸ்கில் நடந்துக்கலாம், கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக அந்த டாஸ்கை பார்க்கும்போது இந்த டாஸ்க்லாம் ஒரு 60 நாட்களுக்கு அப்புறம் வந்து பிக் பாஸ் வீட்டில் வர்ற டாஸ்க், இந்த பொம்மை செய்கிறது, தலாவணி செய்கிறது, இந்த மாதிரியான டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. இதை இவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் இவ்வளோ சின்னதான ஒரு தலைவர் போட்டிக்கு இவ்வளோ பெரிய டாஸ்க்கா அப்படின்னு கேட்க வச்சுச்சு. ஒருவேளை பக்கத்து கடையில் ஷோ பயங்கரமாக போகிறனால நம்ம ஷோவே அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணுங்கிற ஐடியாவில் இதை பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம் பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி டாஸ்க்கு, பூரா பயிலும் பைத்தியகார பயிலும்லாம் மாறிட்டாங்க. ஸோ நீங்கள் கேமே விளையாட மாட்டாங்க, நீங்கள் விளையாட தெரியாதுன்னு நினச்சி தான் நான் அந்த எம்ஜிஆர் மகன் படம் ப்ரொமோஷன் டாஸ்க் வர நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இவங்க இந்த டாஸ்க்கை பயங்கரமாக விளாண்டாங்க, இந்த பாலிட்டின் பிடிக்கிற டாஸ்க்கை பயங்கரமாக விளாண்டாங்கலாம் சொல்லலை. ரெண்டு பேருமே அன்ஃபேராக விளாண்டுருக்காங்க. ரெண்டு ஒரு மைண்ட் செட்லேயுமே இருந்தது நாம வின் பண்ணணும், நாம வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். இவ்வளோ நாள் இந்த பயிலுக்கு இது எங்கே போச்சுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரெசிவாக விளாண்டானுங்க, பாவம் மாடு ரெண்டு டைம் செத்து போச்சு, இன்னொன்று மடியே பிடிச்சி இழுத்துட்டானுங்க. ஸோ அந்தளவுக்கு அப்புறம் கீழே கொட்டின பாலை புழிஞ்சு, ஸோ என்னடமோ பண்ணானுங்க, பெரிய சம்பவங்கள், தண்ணி கலங்குறது, ஸோ எல்லாரும் ரெண்டு சைடுமே தப்பான விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஆக்சுவலாக அவங்க பிடிச்சதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு யாருமே கேம் விளையாடலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எனக்கு தெரிஞ்சு ப்ளூ டீம்னு நினைக்கிறேன். ப்ளூ டீமோட ஃபுல் ஃபோக்கஸ் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கான்சியஸாக இருந்தாங்க. இதெல்லாம் கேம் பிளான் தான், இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தப்பு இல்லை. அதை தாண்டி இது எதையுமே பர்சனலாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு லைட்டாக அக்ஷரா பர்சனலாக எடுத்துகிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவனைக்கும் நம்ம தாமரைக்கும் நடந்த பிரச்சனையுமே அந்தளவுக்கு பெருசாக கொண்டு போகக்கூடாது. ஆனால் தாமரைக்கா அக்ரெசிவாக ஆனதுக்கான காரணம் நான் வந்து பொய் சொல்கிறேங்கிற மாதிரி பாவனி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க கொந்தளிச்சாங்க.
அது வந்து பாவனி அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போனதும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்டான ஏரியாவில் என்ன நடக்கும், அந்த பீப்புள் அந்த உமன் எப்படி அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு இது புதுசாகவும் இருக்கும். நாளைக்கு கமல் சார் இதை விலகி சொன்னார்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி செக்கிங், ஸோ இதில் தான் சம்பவமே ஆரம்பிக்கும். இன்றைக்கு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக ரெண்டு டீம்லேயும் ஒரு பயங்கரமான ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த சைடு ராஜு எழுந்திரிச்சாருன்னா அந்த சைடு வந்து நிரூப் எழுந்திரிக்கிறாரு, இல்லை அபினய் எழுந்திரிக்கிறாரு. அதே மாதிரி இந்த சைடு வந்து சிபி எழுந்திரிச்சாருன்னா இந்த சைடு வருண் எழுந்திரிக்கிறாரு. ஸோ அப்படிங்கிற போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள காம்படிஷன் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே பண்ணாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக வந்து தள்ளி விட்டுருவோம், எதையுமே வந்து சேஃப் கரெக்டாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் மைண்டில் இருந்தாங்க. சிபி வந்து மூணை சூஸ் பண்ணார், நீ மூணை சூஸ் பண்ணி ஏன்னா அவங்க ஒன்றுமே சூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வின் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து வருண் நினச்சிருக்காரு நாம் இந்த டாஸ்க்கை பயங்கரமாக வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதில் மெயினான ஒரு விஷயம் பார்க்கணும்னா இனிமேல் உங்களோட கேம் எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்த டாஸ்க்கை வச்சு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே இல்லை, அது மட்டும் தெரியுது. ஃபைனலி பிக்பாஸ் வீடு 10 ஆரம்பிச்சிருச்சு. இந்த 10 பேர் அணையாமல் பார்த்துக்கிறதுல பிக்பாஸுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நானே நினச்சேன் அந்த டாஸ்க்லாம் பார்க்கும்போது, யோ பிக்பாஸ் நீ குலக்கேஸில் உள்ள போக போறியா, மோசமாக அடிச்சுக்கிட்டு ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இருந்தது. யாருக்குமே காயம் படலை. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஊமை குத்துன்னு சொல்லுவாங்களே அந்த அடி மட்டும் விழுந்திருக்கும்னு தோணுது. 10 படி பெருசாக யாருக்கும் அடியெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில க்யூட்டான மூமெண்ட்ஸ், அது நல்லா ஜாலியாகவே இருந்தது. ஆக்சுவலாக வந்து ராஜுவும் மதுவும் செய்யப்பட்ட விஷயங்கள். ஆக்சுவலாக நேற்று அவங்கள வச்சு செஞ்சாங்க டாஸ்க், அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ பிரியங்கா, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டாகவே இருந்தது. பாவம் இந்த விஷயத்துக்காண்டியடா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. அது உண்மையாகவே என்டர்டெய்னிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவனை வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் பாவம், ஸோ தாமரைக்கிட்டேலாம் இனி பேச மாட்டேன், என் வாழ்க்கையில் இப்படி யாரும் என் கூட சண்டை போட்டதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி தாமரை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. உண்மையாகவே அவங்க பர்சனலாக மனசார நினச்சிருந்தாங்கன்னா அது தப்பு இல்லை. பட் வந்து அதை சொன்ன இடம் சொல்கிற ஆள் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா கமல் சார்கிட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை விட்டுட்டு அங்கே ஷேர் பண்ணி அங்கே உள்ளவங்களை எல்லாருமே நமக்கு எகென்ஸ்டாக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி அவங்களே நாமினேஷனில் கொண்டு போகணுண்டா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு நடந்த கேம் ரொம்ப ஃபேராக விளாண்டாங்களா, பிக் பாஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சம்பவங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கானுங்க, இந்த சீசன் கடைசியாரும் மொக்கையாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ முந்தானத்தை நான் ரிவ்யூ பண்ணல, அன்றைக்குமே நிறைய கண்டென்ட் கொடுத்துருந்தானுங்க, இன்றைக்குமே பயங்கர கண்டென்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டானுங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி விட்ருங்க, அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஸோ நாளைக்கு ரிவ்யூவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.